So, good evening, Josh. இப்ப நாம பார்க்க போறது 11th standard general math third chapter. Third chapter ல முக்கோணவியல். முக்கோணவியல்ல எடுத்துக்காட்டு 3.66. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக இதை வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்றேன். இது வந்து ரெண்டு சைடு கொடுத்துருக்கு, ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கு. அப்போ மூணாவது சைடு கண்டுபிடிக்கணும், மிச்சம் இருக்கிற ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். We want to find the third side and the two unknown angles. இதுதான் இந்த தமிழ் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பெரிய டம், கொஞ்சம் வீடியோ டைமும் அதிகமாகும். ஸோ இதாவது சைடு கண்டுபிடிக்கும். We want to find அப்போ காஸ் டி ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்கு, 75 degrees. இதுதான் காஸ் டி. இப்படி போட்டா ஆங்கிள், இங்க டிகிரி போட்டா அது ஆங்கிள், கோணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இதுல மனசு ஏ வேல்யூ என்ன, 2√2² பிளஸ் பி 2√3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2√ A√B இல்லையா. இப்போ இது வந்து அன்னோன் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது, இது வந்து அன்னோன். அப்போ இது தெரிஞ்சதை நம்ம மாற்றணும். நம்ம என்ன மாற்றணும், நோன் ஆங்கிள், நோன்னா தெரிஞ்சது, தெரிந்த ஆங்கிளை நம்ம மாற்றணும். தெரிஞ்சது எது நமக்கு, இதில் 75 + 30 இதை ரெண்டே கூட்டினா 75. 45 தெரியும், 30 தெரியும். அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, 2 × 4 = 8 என்ன வரும், 12 மைனஸ் சி ஸ்கொயர் பை 2 × 4 = 8√3. இப்போ காஸ் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல்டு காஸ் ஆஃப் மைனஸ் சை சை, காஸ் ஆஃப் மைனஸ் சை சை. இதுவே மைனஸ் வந்ததுன்னா இங்க என்ன வரும், பிளஸ் வரும். பட் சைனை பொறுத்தளவுக்கு நமக்கு அப்படி இல்லை, சைன்ல பிளஸ் இருந்தா பிளஸ் இருந்தா மைனஸ் இருந்தா மைனஸ் இருக்கா. ஸோ இது பிளஸ் சைன் காஸ் 45 தென் காஸ் 30 மைனஸ் பி கேஸ் வித்து மைனஸ் சைன் 45 சைன் 30 ஈக்குவல் டு வித் 8 + 12 என்ன, 20 மைனஸ் சி ஸ்கொயர் பை 8√3 இல்லையா. காஸ் 45 1/√2, காஸ் 30 √3/2 1/√2, இங்கே 1/2. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இது நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட், √3 − 1/√2 = 20 − 3² தென் 8√3. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். வீடியோவில் தெரியாது, அதனால இந்த சைடு நம்ம திரும்ப எழுதுறேன், √3 − 1 தென் 2√2 செட்ல 2√2 ஈக்குவல்டு 20 − 3² தென் 8√2√3. இது இப்படி கேன்சல் பண்ண என்ன வரும், 4 இல்லையா. இந்த √2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் கெட்டிங் √3 − 1/1 ஈக்குவல்டு 20 − 3² லெஃப்ட்ல 4√3. நாம் இது கிராஸ் மல்டிப்ளை, ஸோ 4√3 பிராக்கெட் √3 − 1 ஈக்குவல்டு 20 − 6² பிளஸ் இஸ் இதை வந்து உள்ளே பண்ணுவார். அப்போ உள்ளே எடுத்துட்டு போகிறப்போ √3 × √3 3 அப்போ 3 × 4 = 12 மைனஸ் 4√3 ஈக்குவல்டு 20 − 6² பிளஸ் சி ஸ்கொயர் இன்சைடு மைனஸ் சி ஸ்கொயர். இது அப்படியே போன என்ன இருக்கும், பிளஸ் 12 மைனஸ் 12 ஆகும், மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் 8 + 4√3 இந்த இடத்துல என்ன இருக்கும், சி ஸ்கொயர். ஸோ ஃபார் திஸ் ஸோ நவ் யூ ரைட் இட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதில் நம்ம வந்து 2 காமனாக எடுக்கலாம், 2 காமனாக எடுக்கலாம். யூ ஆர் கெட்டிங் 4 பிளஸ்
டூ ரூட் த்ரீ. இப்ப ஏன் போற காமனா எடுக்காம டூவ காமனா எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்ப என்ன பண்ணலாம், போர வந்து த்ரீ பிளஸ் ஒன்னு போட்டுக்கோ, இங்க டூ ரூட் த்ரீ. இப்ப இந்த டூ ரூட் த்ரீ வந்ததுனால நான் டூவ காமனா எடுத்தேன். இப்ப போற காமனா எடுத்திருந்தோம்னா இங்க என்ன இருக்கும், டூ பிளஸ் இங்க ரூட் த்ரீன்னு இருந்திருக்கும். இது வந்து நமக்கு யூஸ் இல்லை, அதனால இந்த மாதிரி இருக்கும். This is after form a square plus 2ab plus b square மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல வெறும் த்ரீ இருக்கு. அப்ப நம்ம என்ன மாத்திக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல ரூட் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்க ரூட் த்ரீ இருக்கா, இது வந்து 2ab 2 இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ஒன். அப்ப இது நம்ம ரூட் த்ரீய மாத்திக்கிறோம். So this is equal to root 3 plus 1 whole square. இதுல 2 தான் இருக்கு. அப்ப c equal to root of 2 bracket root 3 plus 1 whole square. இதெல்லாம் இது பக்கமே. But it refers to side. பக்கம் பக்கம் side. இதெல்லாம் என்ன எப்பவுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்காது. So we are taking plus value. அப்ப root 2 then root 3 plus 1. ஒரு இப்ப இங்க ஏ வந்து என்ன சொல்லிருக்கோம், இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர், இங்க மைனஸ் இருக்கணும். அப்ப இங்க பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை டூ பி சி இல்லையா. அப்ப இந்த இடத்துல காஸ் ஏ என்ன, ஏ வந்து தெரியாது இல்லையா, அப்படியே வச்சு ஒன் இஸ் பி டூ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி. சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரூட் டூ பிராக்கெட் ரூட் த்ரீ பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். பிகாஸ் இங்க என்ன இருக்கு, சி ஸ்கொயர் இருக்கு மைனஸ் ஏ, ஏ ஈக்குவல் டூ ரூட் டூ இல்லையா. ஸோ மைனஸ் டூ ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் பை இங்க எழுதுன டூ இது டூ ஏசி டூ இன்ட்டு சாரி டூ பிசி டூ ரூட் த்ரீ இன்ட்டு சி ரூட் த்ரீ பிராக்கெட் ரூட் த்ரீ பிளஸ் ஒன். So this is equal to 2 square 4 is 12 is. இது ஸ்கொயர் பண்ணா இங்க ஸ்கொயர் இருக்கு, இந்த ரூட் டூ ஸ்கொயர் பண்ணா வெறும் டூ. திஸ் இஸ் ரூட் த்ரீ பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். தென் இங்க மைனஸ் இருக்கு, நாட் பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் 4 இஸ் 4 இன்டு டூ 8 பை 2 டூ சார் 4 ரூட் டூ ரூட் த்ரீ பிராக்கெட் ரூட் த்ரீ பிளஸ் ஒன். ஸோ 12 மைனஸ் 8 இல்லையா. ஸோ 12 மைனஸ் 8 என்ன வரும், 4 பிளஸ் 2 பிராக்கெட் ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் தென் 2 ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் தென் த ஹோல் பை 4 ரூட் டூ ரூட் த்ரீ தென் ரூட் த்ரீ பிளஸ் 1. இது ரொம்ப பெரிய வீடியோ, வீடியோ டைம் வந்து அதிகமாக இருக்கும். பட் நோ வே, என்ன ஃபாஸ்டா ஸ்லோவாக செஞ்சாலும் சாரி பாஸ்டாக செஞ்சாலும் இதுக்கு மேலே பாஸ்டா செய்ய முடியாது. ஸோ ஈக்குவல் டு 4 பிளஸ் 2 பிராக்கெட் டூ த்ரீ ஸ்கொயர் பண்ணால் 3 பிளஸ் 2 ரூட் 3 பிளஸ் 1 பை 4 ரூட் 2 ரூட் 3 தென் ரூட் 3 பிளஸ் 1. இப்போ 2 பிராக்கெட் இதெல்லாம் வரும் 4. ஸோ 4 பிளஸ் 2 ரூட் 3 பை இந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. ஸோ 4 பிளஸ் டேக் 2 இன்சைட் So 8 plus 2 to the 4 root 3 by denominator. So 8 plus 4, 12 plus 4 root 3 by next line is the next line is the denominator. In this line, the common line is 4 common line is the common line. 3 plus root 3 by in this line, the denominator is the denominator. In this 3, we can write this as ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ. ஏன் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ரூட் த்ரீய காமனா எடுக்கலாம். அப்படி காமனா எடுத்தா பாரு என்ன கிடைக்குதுன்னு, ரூட் த்ரீ காமனா எடுத்தோம், ஒரு ரூட் த்ரீ பிளஸ் ஒன்
by the denominator and addition there. And then there is 4 root 2, root 3, root 3 plus 1. But another cancel out there. And the purpose cover is root 3 into root 3. And then you root 3 cancel out. இங்க ஒன்னு கேன்சலாயிருச்சு மிச்ச 1/√2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பிகின் பண்ணோம், காசியா அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணோம். ஸோ ஃபார் தட் ரைட் 1/√2 என்ன காசா 1/√2 காசியாருடைய ஒரு வேல்யூ ஏ ஈக்வல்டு இன்னும் 45 degrees இல்லையா. அப்போ தென் இருக்கான் ரைட் சார் 45 விச் இம்ப்ளை ஏ ஈக்வல்டு 45 degrees. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும் இல்லையா. b equal to 180 minus of a plus c because sum of the three angles is 180. So 180 minus a is what 45 plus 75. So மூச்சு விட்டுது அப்படியே. So we can write it as 5 plus 5 10 8 to 120. So this is 60. So angle b equal to 60. இப்போ நம்ம என்ன கேட்கலாம், ஆங்கிள் கண்டுபிடிச்சோம், ஆங்கிள் ஏ வந்து 45 டெக்காசோட் அண்ட் ஸ்மால் சி எப்பவுமே வந்து ஸ்மால் சி அப்படி நமக்கு ஏதோ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் அது வந்து நீ பார்த்துக்க. ஸோ ஆல் தி அன்னோன் பவுண்டர் இல்லையா, ஸ்மால் சி வந்து ஐ திங்க் ரூட் 2 பிராக்கெட் ரூட் 3 பிளஸ் 1. இது ரொம்ப சம் வந்து பெருசாக இருக்கு, பட் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூர் யூ திங்க் டைம் யூ கோ டு யூர் சார்.